ஹாய் வியூவர்ஸ், உலகத்தில் இருக்கிற ரொம்ப வியர்டாக முட்டையிடுற ஐந்து வித்தியாசமான உயிரினங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இருக்கிற ஒவ்வொரு உயிரினங்களோட முட்டையும் பார்க்க ரொம்ப ஆச்சரியமுற்ற வகையிலையும் ரொம்ப வியர்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வேல்க்ஸ் கடலில் காணப்படுற மிகப்பெரிய கடல் நத்தைகளை தான் வேல்க்ஸ்னு சொல்கிறோம். இந்த கடல் நத்திகள் பல வகையாக இருக்குது. இந்த ஒர்க்ஸ் எப்பயுமே முட்டைகளை ஸ்பைரல் ஷேப்பில் எக்கேசஸ்களாக தான் வெளியே விடுமாம். இந்த எக்கேசஸ்களோட லென்த் 33 inches வரைக்கும் இருக்கும். இதில் 200 சின்ன சின்ன பவுச்சுகள் இருக்குமாம். ஒவ்வொரு பவுச்சிலையும் 99 முட்டைகள் வரையும் இருக்குமாம். சுரினம் டாட்ஸ். சுரினம் டாட்ஸ் அப்படிங்கிற இந்த வகையான தேரைகள் பார்க்கவே ரொம்ப வியர்டான தோற்றத்தில் தான் இருக்கும். தென் அமெரிக்காவில் காட்டுப்பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இந்த தவளைகளின் இனப்பெருக்கத்தின் போது பெண் தவளைகள் முட்டையை ரிலீஸ் பண்ணுமாம். அந்த முட்டைகளை ஆண் தவளைகள் கருக்கட்டுமாம். ஆனால் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, பெண் தவளைகள் இந்த முட்டைகளை தன்னோட பின் முதுகலை ஒட்டினது போல வச்சுக்கொள்ளும். அதுக்கு மேலால ஒரு மெல்லிய தோல் வளரும். முட்டைகளில் இருந்து பேத்தை குட்டிகள் வெளியே வரும்போது இந்த தவளைகளோட தோலை கிழிச்சு வெளியேறுமாம். இது பார்க்க கொஞ்சம் வித்தியாசமான உணர்வை கொடுக்கும். ஸ்டிங் பக்ஸ். இந்த வகையான பூச்சிகளை ஸ்டிங் பக்ஸ்னு சொல்ல காரணமே இவைகளோட உடம்புல இருந்து வெளியாகிற ஒரு வகையான ஸ்மெல் தான். இந்த பூச்சிகளை தெரிஞ்சோ தெரியாமலும் நசுக்கிட்டீங்கன்னா இதோட உடம்புல இருந்து பயங்கரமான துர்நாற்றம் வரும். இது எதிரிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு யுக்தியை கூட யூஸ் பண்ணுது. ஸ்டிங் பக்ஸோட பின்புறம் ஷீல்ட் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு ஷீல்ட் பக்ஸ்னும் பேர் வச்சிருக்காங்க. மனிதர்களை போலவே இவைகளையும் வெஜ் நான்வெஜ் அப்படின்னு உணவுகளை சாப்பிடுற வகையில் இரண்டாக பிரிக்கலாம். ஸ்டிங் பக்ஸ்களோட முட்டைகள் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி தான் காணப்படும். பார்க்கும்போது இந்த முட்டைகள் ஏதோ சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். காமன் முரைஸ். பறவைகளே ரொம்ப வித்தியாசமாக இந்த பறவைகள் தான் முட்டையிடுமாம். கடற்கரைகளில் இருக்கிற பாறைகளில் கூடே கட்டாமல் முட்டைகளை இட்டு குஞ்சு பிடிக்குமா. வேறு பறவை இனத்தோட முட்டைகளை பாறை மேலே வச்சா சரிஞ்சு விழுந்துடும். ஆனால் இந்த காமன் முரைஸ் பறவைகளோட முட்டைகள் பேரிக்காய் ஷேப்பில் இருக்கிறதுனால அப்படியே பாறைகளில் இருக்குமாம். ஒரு பறவை ஒரு முட்டை அப்படிங்கிற விதத்தில் முட்டையிடும். முட்டைகளும் வெள்ளை நிறத்தில் மட்டும் இருக்காமல் நீலம், மஞ்சள், பச்சைன்னு வித்தியாச வித்தியாசமான கலரில் இருக்கும். ஒவ்வொரு பறவைகளோட முட்டையும் ஒவ்வொரு சைஸில் இருக்குமாம். ப்ரேயிங் மண்டிஸ். இது தமிழில் கும்பிடு பூச்சிகள்னு சொல்லுவோம். இந்த பூச்சிகள் அதை விட பெரிய பாம்புகள் பறவைகளை கூட பிடிச்சி சாப்பிடுவோம். சில நேரங்களில் அதோட இனங்களில் இருக்கிற பூச்சிகளை கூட, குறிப்பாக அவைகளோட தலையை கூட சாப்பிடுமாம். இவை பச்சை நிறத்தில் புட்களை போல, அதாவது இலை கோலைகளை போல இருக்கும். இது முட்டைகளை நுரை நுரையாக ஒரு இடத்துல சேர்த்து வச்சிடும். அந்த முட்டைகள் கடினமாகி பாதுகாப்பாக இருக்கும். இதை வந்து ஊத்தைக்கால்னு சொல்லுவாங்க. இதில் 100 முட்டைகள் வரைக்கும் இருக்குமாம். ஓகே வேவர்ஸ், இப்போ வீடியோ நீங்கள் வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபேக்ட் இம்பேக்ட் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன வீடியோ பண்ணலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.